நம்ம பூமியில எங்க போனாலுமே ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்த்தாலே நம்ம போய் போட்டோ தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். அந்த விஷயத்தை பார்க்கறோமோ இல்லையோ போட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்பேஸ்லயும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்தாலே கேமரால டக்குனு போட்டோ எடுத்துருவோம். ஆனா சில போட்டோஸ் என்னதான் ஆர்டினரியா இருந்தாலுமே சில போட்டோஸ்ல மர்மமா இருக்கும். அண்ட் சில போட்டோ பார்க்கவே வியர்டா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களா கூட ஸ்பேஸ்ல இருக்குமா? அந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்கும். அண்ட் சில விஷயம் பார்க்கும் போது நமக்கே வித்தியாசமா தெரியும் இதெல்லாம் எப்படி ஸ்பேஸ்ல வந்ததுன்னு. சயின்டிஸ்டிக் குழப்பமாகிற அளவுக்கு இருக்கிற சில ஃபோட்டோஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சில ஃபோட்டோஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிலது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், சிலது ரொம்ப க்ரீப்பியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ வெல்கம் டு ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இமேஜை நாசாவோட மார்ஸ் கியூரியாசிட்டி ரோவர் தான். இந்த இமேஜை நமக்கு 2016 அன்னைக்கு அனுப்பியிருக்கு. இமேஜை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜில் இருக்கிற உருவம் வந்து ஒரு ஃபிஷ், அதாவது ஒரு கல் ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படி தெரியலன்னு நல்லா பாருங்கள். அதுக்கு பின்னாடி வாலாட்டம் ஒன்று இருக்கும், அதாவது ஃபிஷ்ஷோட வாலாட்டையும் ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு மீனாட்டம் இருக்குது. எப்படி மார்ஸில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்களா, முன்னாடி காலத்தில் மார்ஸில் வந்து நம்ம ஏர்த்தில் இருக்கிற ஆர்டிக் ஓஷனோட பெரிய ஓஷன்லாம் அங்கே இருந்திருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மை தெரில, ஆனால் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்டில் அக்வாட்டிக் லைஃப் இருந்திருக்கலாம், இந்த ரெட் பிளானெட்டில் இந்த அக்வாட்டிக் லைஃப்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ண ஒரு நாள் ரியல் ஃபிஷ்ஷாக அது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குல்ல அந்த இமேஜ் பார்க்கும்போது. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆக்சுவலாக ரியல் ஃபிஷ்ஷலாக இல்லை. லைக் அந்த ராக்கோட சைடு, அதாவது எந்த பெர்ஸ்பெக்டிவ் எந்த ஆங்கிலிருந்து பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில இமேஜஸ்லாம் நமக்கு தெரியும். நம்ம பூமியிலே இருந்து ஒரு இமேஜை ஒரு ஆங்கிலிருந்து பார்த்தா இன்னொரு மாதிரியும், அதே ஃபோட்டோ இன்னொரு ஆங்கிலிருந்து பார்த்தா இன்னொரு மாதிரியும் தெரியும்ல. ஸோ அதே மாதிரி தான், ஸோ இந்த ராக்கை அது இந்த ரோவர் வந்து ஒரு ஆங்கிலிருந்து எடுத்துருக்கலாம். அண்ட் அந்த கல் வந்து நமக்கு ஏதோ ஃபிஷ்ஷாட்ட தெரியிருக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஷேடோ இதெல்லாமே அது ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு லேக்கில் இருந்த ஃபிஷ்ஷு இப்போ இங்கே இருக்குது அந்த மாதிரி தெரியலாம். இது ஆக்சுவலாக ரியல் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தியரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ உண்மை சொல்ல முடியாது. அது ரியல் ஃபிஷ்ஷாகவும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு ராக், அதாவது ஃபிஷ்ஷு ஷேப்பில் ஒரு ராக் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த இமேஜை நாசா 2014 அப்போ ஹாலோவின் டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து சன்னோட இமேஜ் தாங்க. இது வந்து சோலார் டைனமிக்ஸ் அப்சர்வேட்டரியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. ஸோ இதை நான் அப்படியே சொன்ன மாதிரியே இது வந்து ஹாலோவின் டைமில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஹாலோவின் அப்படிங்கிறது வந்து வெளியூர் ஃபெஸ்டிவல், நம்ம இங்கே செலப்ரேட் பண்ண மாட்டோம். ஹாலோவின் அப்போ ஒரு பம்ப்கின்ல இந்த மாதிரி ஃபேஸ்லாம் வரைவாங்க, ஜாக்கோ லேண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபேஸையும் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த சன்னோட இமேஜ் இருக்குல்ல. ஸோ அதனால தான் இந்த பிக்சருக்கு என்ன தனியாக பேர் கொடுத்துருக்காங்க, பம்ப்கின் சன் அப்படிங்கிற பேரே கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் அக்டோபர் 8 அப்போ தான் எடுத்தாங்க. அண்ட் இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். அந்த கண்ணாட்டு தெரியுற காரணம் என்னென்னா, அங்கே மட்டும் கொஞ்சம் பிரைட், அங்கே ரொம்ப ஹை எனர்ஜி, அதாவது நல்ல ஃப்ளேயர்ஸ் அங்கே இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அது மட்டும் நல்ல டார்க் ரீஜன் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது பெரிய கோஇன்சிடென்ஸ் தான் சொல்லியிருக்கணும். அதுவும் ஹாலோவின் டைமில், அதுவும் ஜாக்கோ லேண்டன் ஷேப்லே இருக்குது பாருங்களே, அதாவது அந்த மூஞ்சோட தோற்றம் அப்படி இதுக்கு இருக்குல்ல. ஸோ இது பெரிய கோஇன்சிடென்ஸ்னே சொல்லியாகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்த உடனே என்னடா இது கோஸ்ட் இமேஜ்லாம் இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் தான் இந்த ஆர்டிக்கல் படித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து ஜஸ்ட் ஒரு சன்னோட இமேஜ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிற இமேஜை வந்து ஹபிள் டெலஸ்கோப் தான் எடுத்தது. இது வந்து ஜூபிட்டரோட இமேஜ் தான். 2014 அப்போ இதை எடுத்தது. ஆக்சுவலாக இது போன ஃபோட்டோ பார்த்த மாதிரி தான், இந்த ஃபோட்டோவும் ஹாலோவினுக்கு முன்னத்து நாள் தான் எடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஒத்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏதோ பிளாக் கலரில் ஏதோ இருக்குல்ல ரவுண்டாக, என்னது அது அப்படின்னு பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது வந்து கேனமீடு அப்படிங்கிற மூன் வந்து அதோட ஷேடோ தான். அது கேனமீடு வந்து ஒரு மூன், ஜூபிட்டரோட மூன், அதோட ஷேடோ தான் ஜூபிட்டர் மேலே விழுந்திருக்கு. அதுதான் ஏதோ ஜூபிட்டரோட கண்ணாட்டை ரிசம்பிள் பண்ணதில் இந்த பிளாக் ஸ்பாட். ஆக்சுவலாக அது ஜஸ்ட்டு ஒரு ஷேடோ தான், கேனமீடோட ஷேடோ தான் அங்கே பட்டிருக்கு. ஸோ அதான் ஏதோ ஜூபிட்டரோட கண்ணாட்டை நமக்கு தெரியுது. அதுவும் இந்த இமேஜையுமே ஹாலோவினுக்கு முன்னத்து நாள் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இமேஜை பார்க்கும்போது ஏதோ ஜூபிட்டர் கண்ணு வந்து ஸ்பேஸை பார்த்துட்ருக்கிற மாதிரியான இமேஜ் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இதை ஜூபிட்டர் ஸ்டார்ஸ் பேக் அப்படிங்கிற பேரே கொடுத்துருக்காங்க.
இந்த இமேஜை பார்க்கும்போது நான் நம்புறதா இல்லை சிரிக்கிறது நான் கூட தெரியல. ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இமேஜ் மாதிரி தான் மார்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த இமேஜை வந்து நாசாவோட கியூரியாசிட்டி ரோவர் தான் எடுத்தது 2016. அப்போ சயின்டிஸ்ட் கஷ்டப்பட்டு மார்ஸில் தண்ணி இருக்குமா இல்லை ஆக்சிஜன் இருக்குமான்னு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்க இந்த சமயத்தில் மார்ஸில் ஸ்பூன் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூனு ஃபிஷ்ஷு அங்கே தெரியுது. காரணம் மெயினாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெரிடோலி அப்படிங்கிற ஃபினாமினனால தான். லைக் அதாவது நமக்கு அப்படி தெரியுது. இப்போ மரத்தில் சில டைம் கண் மூக்கு வாயிலாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஆக்சுவலாக அது ரியல் அப்படி இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது ஒன்று மட்டும் எனக்கு பர்சனலாக தோணுது. ஒரு வேளை ஏலியன்ஸ் இங்கே தங்கிட்டு இருக்கும் போது அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தெரியாமல் ஸ்பூனை விட்டுட்டு போயிட்டாங்களோ. இப்போ நம்ம பார்க்க போகிற இமேஜை வந்து கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் நாசாவோட கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் 2015 அப்போ எடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் சாட்டனோட ஒரு மூன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இமேஜ் வந்து சாட்டனோட ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற மூணு தாங்க. என்னது இது சாட்டனோட மூணை காமிப்பேன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு காமிச்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த மூணோட ஷேப்பு உருளைக்கிழங்கோட ஷேப்பு ஒரே மாதிரி இருக்கனால ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடுச்சுல. ஆமாம், இது ஆக்சுவலாக ஒரு மூணு தான். எல்லாருமே ஆச்சரியப்படுறது புரியுது. ஆனால் ஒன்றும் ரூல் இல்லையே. எப்பவுமே மூணுனா ரவுண்டாக இருக்கணும் இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கணும்னு. என்ன ஷேப்பில் ஒன்றா இருக்கலாம்ல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இந்த மூன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து December 6 அப்போ தான் இந்த கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்தது. இந்த கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 23 miles தள்ளி, அதாவது 37 kilometers தள்ளி தான் இந்த இமேஜே எடுத்தது. இந்த திடீர்னு பார்க்கும்போது அது கிட்ட போய் எடுத்த மாதிரியான இமேஜ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இந்த பொட்டேட்டோ ஷேப்டு மூன், அதாவது ப்ரொமீத்தியஸை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு மேலே லைட்டாக ஏதோ ரிங் ஆட்டம் இருக்குல்ல, டல்லாக ரிங் ஆட்டம் ஒன்று இருக்குல்ல இந்த பொட்டேட்டோ ஷேப்டு மூணுக்கு மேலே. அது ஆக்சுவலாக சாட்டனோட எஃப் ரிங் தாங்க. அதான் எஃப் ரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே சாட்டனோட ரிங்ஸை டிஸ்கவர் பண்ணும்போது எல்லா ரிங்ஸுக்குமே ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரில் பார்க்கும்போது இது வந்து எஃப் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் இந்த மூனோட ஷேப் பொட்டேட்டோ ஆட்டை இருந்தாலுமே நல்ல பிக்சர் தான் எடுத்திருக்கு. லைக் அந்த மூனோட ஃபுல் சர்ஃபேஸையும் கவர் பண்ணியிருக்கு, அதே சமயத்தில் சாட்டனோட எஃப் ரிங்கையும் சேர்த்தியே ஃபோட்டோ எடுத்திருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆஸ்ட்ராய்ட் பேர் வந்து 2003 SD 220. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியாது, பார்க்கும்போது ஹிப்போபாட்டமஸ் மாதிரியே இல்லை. ஆமாம், அதனால தான் இந்த ஆஸ்ட்ராய்ட் ஹிப்போபாட்டமஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டே சொல்கிறாங்க. அண்ட் இதை பார்க்கும்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹிப்போபாட்டமஸ் ரிவரில் போயிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் பார்க்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்மளுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப விளையாட்டாக அண்ட் ஹிப்போபாட்டமஸ் ஆட்ட ஜோக்காக இருந்தாலுமே, இது வந்து சயின்டிஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து பொட்டென்ஷியலி ஹசார்டியஸ் ஆஸ்ட்ராய்டு, ரொம்ப டேஞ்சரஸானது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சைஸ் அண்ட் ட்ராவல் பாத் வச்சு. ஆனால் நாசா வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது ஃப்யூச்சரில் இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம எர்த் அட்டாக்லாம் பண்ணாது அப்படின்னு நாசா கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்க ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. இந்த இமேஜை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ரொசட்டா ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் எடுத்திருக்கு. இந்த இமேஜை வந்து 2014 அப்போ தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ராக், ஸ்பேஸில் ஒரு ராக் நிறைய இருக்கும்ல கல்லா, அந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஒரு ராக் தான் இது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சயின்டிஸ்ட் வந்து இது ஒரு ரப்பர் டக் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் க்ளோஸாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு கேட், ஒரு கேட்டோட ஃபேஸ் ஆட்டை இருக்கல, லைக் ஸ்பேஸில் ஒரு கேட் சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான தோற்றம் தானே இது கொடுக்குது. இந்த இமேஜை பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு ஒன்று தோணுது, ஒரு வேளை இந்த கேட் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக ஸ்பேஸில் சுற்றிட்டு எல்லா பிளானட்ஸில் இருக்கிற மக்களுக்குமே உதவி செஞ்சிட்ருக்கோ. வா, யூஎஃப்ஓவா, ஸ்பேஸில் யூஎஃப்ஓவோட பிக்சர் எடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு கேட்குறத புரியுது இந்த இமேஜை பார்த்த உடனே. ஆக்சுவலாக இது ஒன்றும் யூஎஃப்ஓலாம் இல்லை, இது வந்து சாட்டனோட ஒரு சின்ன மூன் அட்லஸ். இதை வந்து நாசாவோட கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் 2017 அப்போ இந்த இமேஜை எடுத்தது. இந்த இமேஜ் வந்து இந்த கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் 7000 miles, அதாவது 11000 kilometers தள்ளி இருந்ததாக எடுத்தது. இந்த அட்லஸ் மூனையும் அண்ட் சாட்டனோட இன்னொரு மூணான டைட்டன் மூனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அட்லஸ் வந்து ரொம்பவே சின்ன மூன் தான் சொல்லி ஆகணும்.
இந்த மூணு பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளையிங் சாசர் மாதிரி தானே இருக்குது, அதாவது யூஎஃப்ஓ மாதிரி தானே இருக்குது, லைக் ஏலியன்ஸ் யூஎஃப்ஓவில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான இமேஜ் அட்டை தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு மூனோட இமேஜ் தான். ஸோ இதை பார்த்துட்டு சயின்டிஸ்ட், நாசா சயின்டிஸ்ட் இதுக்கு என்ன நிக்நேம் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? ஃப்ளையிங் சாசர். இந்த மூனோட நிக்நேம் ஃப்ளையிங் சாசர். என்ன கேட்டால் இது தாங்க இதுக்கான ஏத்த நேம். இந்த இமேஜ் ரியலாகவே கண் கவர்ச்சியாக இருக்கலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நெபுலாவோட இமேஜ் தான். ஆனால் இது எந்த ஷேப் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன், லைக் ஒரு விச், அதாவது லைக் இந்த மேஜிக்கல் ஸ்டோரிஸ்லலாம் வரும் ஒரு கேரக்டர் விச், அந்த கேரக்டரோட ஃபேஸோட ஷேப்பாட்டே இருக்குல்ல. இந்த ஃபோட்டோவை ஹபிள் டெலஸ்கோப் வழியாக 2015 அப்போ எடுத்தாங்க. இந்த இமேஜ் பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமாக ஒரு விச்சாட்டே இருக்கலை, லைக் ஹேட் ஆட்டை மேலே, அப்புறம் பாயிண்டட் நோஸ், அப்புறம் பாயிண்டட் சீக்ஸ். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்பேஸில் எவ்வளவோ பியூட்டிஃபுல்லான திங்ஸ்லாம் இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம பார்த்த நிறையா இமேஜஸில் சிலது க்ரீப்பியாக இருந்திருக்கலாம், சிலது ஃபன்னியாக இருந்திருக்கலாம், சிலது வந்து ரொம்பவே கண் கவர்ச்சியாக இருந்திருக்கலாம், சிலது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அந்த இமேஜில் நம்ம நிறைய கற்றுருப்போம். இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான இமேஜஸ், ஸ்பேஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இமேஜஸை இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். என்ன தான் நம்ம ஸ்பேஸில் நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எடுத்திருந்தாலுமே, நம்ம பூமியிலையும் நல்ல பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்த்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும், அதுக்கு நம்ம ஏர்த்தை சேவ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜேர்னி த்ரூ ஸ்பேஸ். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.